السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألهاكم التكاثر حتى زرتم المقابر. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما القبر روضة من رياض الجنة أو حفرة من حفر النار. وكما قال نبينا صلى الله عليه وسلم إلا قهلم الله سبحانه وتعالى ورونك ورقاء ورقاء الحمد لله. சலவாத்தும் சலாமும் என் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சோர்களை எல்லாம் அணுவாய் பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள், புத்தம் நபி தோழர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹுடைய ரஹமத்தும் மஃபிரத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய தொடர் பயான் நிகழ்ச்சியில், 13வது பயான் நிகழ்ச்சியில் நாம் அனைவர்களும் வீற்றிருக்கின்றோம். பேசக்கூடிய கேட்கக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. சங்கக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நான் மேலே ஓதி காண்பித்த இந்த குர்ஆன் வசனத்தில் அல்ஹாக்கும் தகாசு, உங்களுடைய சம்பாத்தியம் எதுவரைக்கும் இருக்கும் என்று சொன்னால், சம்பாதிப்பார்கள் சம்பாதிப்பார்கள் உழைத்து கொண்டே இருப்பார்கள் எதுவரைக்கும் இருக்கும் என்று சொன்னால், ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபரை சென்று அடையும் வரைக்கும், அவர்கள் கபரில் போய் தூங்குற வரைக்கும் அவர்கள் சம்பாதித்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல கபரை ஞாபகப்படுத்துகிறான். மேலானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களும், இனிமேல் வாழக்கூடியவர்கள் அனைவர்களும் எல்லாருமே ஒரு நாளைக்கு இந்த கபரில் போய் சேரக்கூடியவர்கள் தான். எனவேதான் குர்ஆன்ல அடிக்கடி அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுது கபருடைய வாழ்க்கையை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்களை நபி அவர்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கபருடைய சிந்தனைகளே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கபருடைய எந்த ஒரு அச்சமும் இல்லாமல், ஒரு கலகமும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது. மேலானவர்களே, நாம நாளைக்கே நாளன்னைக்கே அல்லது ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மௌத்தாகக்கூடியவர்கள் தான். என்ன எங்களை கொண்டு போய் அந்த கபரில் வைப்பாங்களே, அந்த கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என்ன மாதிரி இருக்குமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியான வாழ்க்கை அங்கே கொடுக்க போறானோ தெரியலையே. அந்த சிந்தனை இன்னமும் சங்கியானவர்களே, முஸ்லிமான எனக்கு இதுவரைக்கும் வரைய மாட்டேங்குது. காரணம், என்னுடைய லைஃபுடைய ஸ்டைல், என்னுடைய பிஸ்னஸுடைய தாட், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி, நான் யார் யாரெல்லாம் பார்க்கணும் அவர்களுடன் வாழக்கூடிய அந்த சந்தோஷமான நிகழ்வுகள், இது எல்லாத்தையுமே கபரை மறந்துடுது. இது எல்லாத்தையுமே கபரை மறக்கடிச்சிருது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக கபருடைய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், மௌத்துடைய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மௌத்துடைய சிந்தனைகள் இருக்கிறதுக்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீகுல் துபுர் சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்தில் குர்சி ஓதுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத்துடைய சிந்தனையாவது உங்களுக்கு கொடுப்பான். அருமையானவர்களே, அந்த மௌத்தாகினத்துக்கு பிறகு கபரில் போய் வாழ்வோமே, இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கடினமான வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு கூட அந்த விஷயங்கள் எட்டாத அளவுக்கு இருக்குதே. ஆனால் எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். கபர்ல தனிமையாகத்தான் இருக்க போகிறோம், கபர்ல யாரும் எங்க கூட வரமாட்டாங்க, கபர்ல நம்ம எல்லாரும் இந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழப் போகிறோம், எல்லாருக்குமே தெரியும் சங்கியானவர்களே. ஆனால் ஒரு அசட்டு போக்கு, ஆனால் ஒரு அசட்டு போக்கான ஒரு வாழ்க்கையாக, ஒரு மறதியான ஒரு மமதியான வாழ்க்கையாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலானவர்களே, ஹஜரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் உஸ்மானே கனி என்பதாக சொல்வார்கள், 3வது அமீருல் முஃமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸை பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்குது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்னஹு கான இதா மர்ர அலா கபரின் வகஃப யபுக்கி ஹத்தா துப்தல்ல லஹியத்தேஹி, ஒரு கபரின் பக்கம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சடா நின்றுட்டாங்க, கபரை பார்த்து நின்றுட்டாங்க. நின்ற மனிதர் தேமி 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 அழுகிறாங்க. எந்த அளவுக்கு அழுகிறாங்கன்னு சொன்னால்,
நிறைய தாடி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஹஜரத் உஸ்மான் ரதி அல்லாஹூன் அவர்கள் தாடி நலையும் அளவுக்கு அவர்கள் அழுகிறாங்க துப்தல்ல லஹியத்தைஹி, அவருடைய தாடி நலையிற அளவுக்கு ஹஜரத் உஸ்மான் ரதி அல்லாஹூன் அழுகிறாங்க. யா அமீர் அல் முஃமினீன், சஹாபாக்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஆச்சரியமா போயிருச்சு, ஏன் அமீர் முஃமினீன் இந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுகிறாங்கன்னு தெரியலையே, ஒரு கபர் பாத்திர இந்த அளவுக்கு அழுகிறாங்களோ. மேலானவர்களே, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, துஸ்கருல் ஜன்னத்து வன்னார் வா அஹ்வாலுல் கியாமா ஃபலா தப்கி. அமீர் முஃமினீன் அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, நரகத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, கியாமத்தில் நடக்கக்கூடிய சில பல நிகழ்வுகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே, அப்பெல்லாம் நீங்க இந்த அளவுக்கு அழுகிறது இல்லையே. ஆனால் வனதுக்குரல் கபர ஃபதபிக்கு, கபருடைய சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னாலே, வதத்குரல் கபர ஃபதபிக்கு, கபருடைய யோசனை வந்துருச்சுன்னு சொன்னாலே, இந்த அளவுக்கு தேமி தேமி அழுகிறீங்களே அப்படின்ட்டு சஹாபாக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு ஹஜரத் உஸ்மான் ரதி அல்லாஹு அவருடைய அழுகை இருந்துச்சு. மீனானவர்களே, ஹஜரத் உஸ்மான் ரதி அல்லாஹு அவங்க சொல்வார்களாம், எந்த அளவுக்கு வார்த்தைகள் சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஃபகால் ஃபகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கபரு அவ்வலு மன்சில் மின் மனாசில் துன்யா, அவ்வளவு மஞ்சிலும் இம்மனாசில் ஆகிரா. ஹஜரத் உஸ்மான் ரதி அல்லாஹூ அவர்கள் சொல்வார்கள், இந்த கபருடைய வாழ்க்கை இருக்குதே, ஆகிரத்துடைய அந்தஸ்துகளில், ஆகிரத்துக்கு நாம போகக்கூடிய அந்தஸ்துகளில் முதலாவது மஞ்சில், முதலாவது இடம் கபர். இந்த கபருக்கு பிறகுதான் அடுத்தடுத்த இடம் எல்லாம் இருக்குது. எனவே இந்த கபர் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையில வாஹிரு மஞ்சிலும் இம்மனாசில் துன்யா, யா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில கடைசி மஞ்சளாக இருக்குது, ஆகிரத்துடைய வாழ்க்கையில முதலாவது மஞ்சள் கபருடைய வாழ்க்கை. சொல்லிட்டு ஹஜரத் உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை, ஃபமன் நஜா மின்ஹு ஃபமா பஅதுஹு ஐஸரு. இந்த கபருடைய வாழ்க்கைக்கு, இந்த கபருடைய வாழ்க்கையில யார் வெற்றி பெற்றார்களோ அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லாத்திலையுமே அவர் வெற்றி பெற்றுட்டார். அது மஹ்ஷராக இருக்கட்டும், சிராத்தாக இருக்கட்டும், மீசானாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் அவர் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் வஇல்லம் யுஞ்ஜு மின்ஹு ஃபமா பஅதுஹு அஷத்து, இந்த கபருடைய வாழ்க்கையில யார் தோல்வியுற்றார்களோ, யார் பின்னடைவை சந்தித்தார்களோ, அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மஹ்ஷராக இருக்கட்டும், மீசானாக இருக்கட்டும், சிராத்தாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே அவர் தோல்வி அடைஞ்சிட்டார். சொல்லிட்டு ஹஜரத் உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, வகால், மூன்றாவது அமீருல் முஃமினீன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க கண்ணியமானவர்களே, வகால் இன்குன்து ஃபின்னார், ஒரு கால் இந்த உஸ்மான் நரகத்துக்கு போயிட்டேன்னு சொன்னால், நவுது பில்லா வைன் குந்து ஃபின்னார், ஒரு கால் நான் நரகத்தில் நரகத்துக்கு போகுவேன் என்று சொன்னால், குந்து மன்னாஸ், நான் மக்களோடு தான் இருப்பேன், நான் மக்களோடு தான் இருப்பேன். வைன் குந்து ஃபில் கியாமா, ஒரு கால் கியாமத்தை நான் சந்தித்தேன் என்று சொன்னால், குந்து மன்னாஸ், நான் மக்களோடு தான் இருப்பேன். வைன் குந்து ஃபில் கபர், ஆனால் இந்த உஸ்மான் கபருக்கு போனேன் என்று சொன்னால், லம் யகுன் மஈ அஹதுன், என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, நான் தனிமரமாக தான் இருப்பேன், நான் தனிக்கட்டையாக தான் இருப்பேன். மேலானவர்களே, ஃபலிதா அலிக அபிக்கு, இதை நினைச்சுதான் எனக்கு இந்த அளவுக்கு அழுக வருதுன்னு சொல்லிட்டு ஹஜரத் உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தேமி தேமி அழுததற்குரிய காரணத்தை சொல்லி காட்டுறாங்க. மேலானவர்களே, நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், இந்த கபருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கு. அல்லாஹு தஆலா கபருடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான், நாளைக்கு நம்ம அதுக்கு போவோமே, எங்களுடைய தயாரிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, என்னுடைய அமல்கள் சரியாக இருச்சா, தொழுகை சரியாக இருச்சா, என்னுடைய நோன்பு சரியாக இருச்சா, இன்றைக்கு நோன்பு காலத்தில் இருக்கிறோம், என்னுடைய நோன்பை சரியாக நான் நோட்டேனா, நான் சரியான முறையில் சதக்கா ஜக்காத்துகளை கொடுத்தேனா, என்னுடைய வாழ்க்கை எல்லாத்திலையும் பர்ஃபெக்டாக நான் வாழ்ந்தேனா, அல்ஹம்துலில்லாஹ் இங்கே சரியாக இருச்சுன்னு சொன்னால் கபருடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமாக போய் தூங்கிடுவேன், அல்ஹம்துலில்லாஹ் எந்த கவலையும் கிடையாது, என் வாழ்க்கையை நான் நல்லா அமைச்சுக்கிட்டேன். மேலானவர்களே, ஒவ்வொரு நாளும் கபர் கொடுக்கக்கூடிய அறிவிப்பை பற்றி ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் கபர் பேசிக்கொண்டே இருக்குது, மனிதர்களிடத்துல சொல்லிக்கொண்டே இருக்குது, அறிவிப்புகளை சொல்லிவிட்டுகிட்டே இருக்குது. அருமையானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கபர் ஒவ்வொரு நாளும் சொல்லுது, நான் வெறிச்சோடிய இடம், நான் வெறிச்சோடிய இடம், நான் வெறிச்சோடி இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒவ்வொரு நாளும் கபர் சொல்லுது, நான் ஒரு மண்ணறையாக இருக்கக்கூடிய மண்ணால் அமைக்கப்பட்ட ஒரு வீடு கபர் சொல்லி கொண்டிருக்குது, நான் புழுப்பூச்சிகள் நிறைந்த வீடு கபர் சொல்லுது, நான் தனிமையின் வீடு கபர் சொல்லுது. மேலானவர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கபர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கு. ஆனால் மேலானவர்களே, நாம கொஞ்சம் சிந்திக்கணும், ஒவ்வொரு நாளும் அந்த கபர் வந்து மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்குது. ஒரு நல்ல மனிதர் போயிட்டாருன்னு சொன்னால் அந்த கபர் அந்த மனுஷனை வரவேற்குது, அந்த கபர் மன்னரை அவர்களை வரவேற்குது, என்னுடைய முதுகுக்கு மேல், எனக்கு
அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அடியானாக நீ வாழ்ந்தாய். அல்லாஹுக்கு நீ விருப்பப்பட்டையோ, எப்படி நீ விருப்பப்பட்டாயோ அதே மாதிரி எனக்கும் நீ விருப்பப்பட்டவனாக, எனக்கும் நீ விருப்பமுள்ள அடியானாக நீ வாழ்ந்துட்டாய். உன்னை நான் எப்படி உபசரிக்கிறேன்ங்கிறத பார் என்று சொல்லிட்டு அந்த கபர் எவ்வளவு தூரத்துக்கு கண் பார்வை அளவுக்கு விசாலமாகுமோ விசாலமாக காட்டிக்கொண்டே இருக்கும். அந்த கபராலியை கண்ணியப்படுத்தும் மேலானவர்களே, அந்த கபர் சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக மாறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரியதொரு ஒரு நியமத்தை அந்த கபரால் எங்கே பார்ப்பார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே மாதிரி ஒரு கெட்ட மனிதர் ஒரு தீய மனிதர் மௌத்தாகிட்டார் என்று சொன்னால் அதே கபர் சொல்லுது, என்னுடைய முதுகுக்கு மேல் வாழ்ந்தவர்களில் மிக தீயவன மனிதனாக நீ தான் இருக்கிறாய், ரொம்ப கெட்டவனாக நீயே தான் இருக்கிறாய். அல்லாஹுக்கு உன்னை எப்படி பிடிக்கலையோ எனக்கும் உன்னை பிடிக்கல. என்கிட்ட தானே வந்தாகணும், என்கிட்ட தானே வந்தாகணும், என் முதுகில் தானே தூங்கியாகணும், நீ வா, உன்னை எப்படி கவனிக்கிறேங்கிறத பாரு என்பதாக ஒவ்வொரு நாளும் கபர் சொல்லிக்கிட்டு இருக்குது. அவன் போனதுக்கு பிறகு, அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த கபருடைய ரெண்டு சுவர்களுமாக ஒன்று சேர்ந்து விலா எலும்புகள் ஒன்றோடு வந்து சேர்ந்த கூடிய அளவுக்கு என்னுடைய கை எப்படி இருக்குது, இந்த அளவுக்கு விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு ஒரு கபர் ஒரு மனிதனை நெருக்கும். சங்கியானவர்களே, கபருடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் இப்படிதான் இருக்கும். நல்லவர்களாக இருந்தால் அந்த கபர் விசாலமாக்கி கொடுக்கும், கெட்டவர்களாக இருந்தால் அந்த கபர் ஒவ்வொரு தடவைக்கும் நெசுக்கிக் கொண்டே இருக்கும். அவருடைய தலை முதற்கொண்டு எல்லாமே நெசுங்கி சுக்குநூறாக போகக்கூடிய அளவுக்கு கபர் ஒவ்வொரு மனிதனையும் நெருக்கும். கெட்டவர்களாக இருந்தால் அருமையானவர்களே, அது மட்டுமில்லை, அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது எந்த அளவுக்கு சொல்வார்கள் சொன்னால், ஹதரத் முன்கர் நக்கீர் அலிஹிமு சலாத்து வசலாம் இரண்டு மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நியமித்திருக்கின்றான். அந்த ரெண்டு மலக்குமார்களும் இந்த கபரார் இடத்துல கேள்வி கணக்கு கேட்பார்கள், இந்த கபரால இடத்துல கேள்வி கணக்கு கேட்பார்கள். ரொம்ப பெருசா ஒன்றும் கேள்வி இல்லைங்க, மூணே மூணு கேள்வி தான் கேட்பாங்க. மண் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாரு? ஒமாதீனுக்கு, அவனுடைய மார்க்கம் என்ன? மஹாதர் ரஜுலதி பாசிஃபிக்கும், ஒருத்தருடைய போட்டோவை காட்டி இவரை பத்தின உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, இவங்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவத்தை காட்டி கேட்கப்படும். மேலானவர்களே, நம்ம எல்லாம் மனப்பாடமாக ஈடு போனாலுமோ மண் ரப்புக்க, இன்னைக்கு நம்ம அரபியில் கேட்கிறோம் மண் ரப்புக்கு, அவருடைய ரப்பு யார்? ரப்பி அல்லாஹ். மனுஷன் கபர்ல ரப்பி, என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவார். நாம் எவ்வளவுதான் மனநம் செஞ்சுக்கிட்டு போனாலும் செஞ்சானவர்களே, அந்த ஷாக்கான நேரத்தில் அந்த ரெண்டு மலக்குமார்களும் சுத்தியை வச்சுக்கிட்டு கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், அவருடைய ரப்பு யார்னு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு வரக்கூடிய அந்த திடுக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கபராலிக்கு வரக்கூடிய அந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா, அவன் என்னதான் மனநம் செஞ்சு வச்சிருந்தாலும் எல்லாத்தையுமே மறந்து போக போயிடுவான். சங்கிக்குரிய அல்லாஹ்வுடைய அருளே சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நாம உதாரணமாக உலகத்தில் நம்ம நினைச்சோம் என்று சொன்னால், எவ்வளவோ நம்ம மனநம் செஞ்சிருக்கிறோம், மெமரி பண்ணிருக்கிறோம், மெமரி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் நம்மளை எழுப்பி உசுப்பி எழுப்பி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு நம்மளை ஒருத்தர் முன்ன சட்டையை பிடிச்சி எழுப்பி நம்மளை குலுக்கி எழுப்பி உட்கார வச்சு அந்த ஆளை பார்த்தாலே ஒரு பயங்கரமான தோட்டத்தில் இருப்பார். அவர் நம்மகிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறார்னு சொன்னால் நாம் மனநம் செஞ்சு வச்சிருக்கிறதுல அவர்கிட்ட சொல்லுவோமா, அல்லது அவரை பார்த்து ஷாக் ஆயிடுவோமா? இதே நிலைமைதான் சங்கியானவர்களே, கபர்ல நடக்கக்கூடிய சூழ்நிலை. நம்ம என்னதான் மனப்பாடமாக்கி வச்சாலும் அந்த நேரத்தில் வராது, அந்த நேரத்தில் வராது. வாழ்க்கையில் அல்லாஹுடைய பயம் அச்சம் யாரிடத்தில் இருக்குமோ, அல்லாஹுக்கு யாரெல்லாம் சரியான முறையில் அடிபணிந்து வாழ்ந்தார்களோ அவர்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் மண் ரப்புக்கு என்று மலக்குமார்கள் கேட்கும் பொழுதே அவர்கள் ரப்பி அல்லாஹ் என்று சொல்லிடுவார்கள். ஏன்? தொழுகையை சரியான முறையில் தொழுகை தொழுதாங்க, நோன்பை சரியான முறையில் நிறைவேற்றினாங்க, ஹஜ்ஜை சரியான முறையில் நிறைவேற்றினார்கள், ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் என்ன வாழ்க்கை இந்த துனியாவில் வாழச் சொன்னானோ அதே மாதிரி நல்ல வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்துவிட்டு மூமினாக மரணித்தார். கேட்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிட்டார். ஒமா தீனுக்கு அவருடைய மார்க்கம் என்னென்னு கேட்பார்கள். தீனுல் இஸ்லாமத்தின் பிரகாரம் யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ, பேரளவுல இல்ல, மார்க்கம் சொல்வதின் பிரகாரம் யார் தன்னுடைய கோட்பாடுகளை வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் என்னுடைய மார்க்கம் தீனி அல் இஸ்லாம் என்பதாக சொல்வார்கள். மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவர்களை பற்றி உள்ள அபிப்பிராயம் என்னப்பா, இவங்களை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க மலக்குமார்கள். நபி அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாங்களோ அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டினோம் என்று சொன்னால், நபி அவர்கள் வாழ்ந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையாக நினைத்து நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால், இது என்னுடைய நபி, இது என்னுடைய நபி, இது என்னுடைய ஹபீப் என்பதாக அந்த நேரத்தில் நபி அவர்களை பார்த்த உடனே ஊர்க்கமாக சொல்வோம். ஆனால் நபியுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் என்று சொன்னால் எனக்கு தெரியாது என்ற வார்த்தையை தான் கபராளிகள் சொல்வார்கள். சங்கிக்குரிய அல்லாஹ்வுடைய அருளை சகோதரர்களே, அவன் சொன்ன மறுகணமே அந்த கபர் நெருக்க ஆரம்பிச்சு விடும்.
அந்த சொன்ன இந்த மறுகணமே கபர் நெருக்க ஆரம்பித்து விடும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த கபருடைய வேதனைகளை பற்றி சொன்னார்கள், யாரும் இதுவரைக்கும் கபருடைய வேதனைகள் கண்ணால் பார்த்தது கிடையாது. சங்கியானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒரு ஹதீஸ் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹாதிஹில் உம்மத்து துபத்தலா ஃபீ குபூரிஹா, என்னுடைய உம்மத்தினர்கள் கபரில் வேதனை செய்யப்படுறத நான் கண்ணால் பார்க்கிறேன். என்னுடைய உம்மத்தினர்கள் கபரில் வேதனை செய்யப்படுறாங்க. ஃபலவுலா அல்லா துதாஃபினோ நீங்க ஒரு ஜனாசாவை கபர்ல கொண்டு போய் அடக்காம விட்டு விடுவீங்களோ, ஒரு ஜனாசாவை கபர்ல கொண்டு போய் அடக்காமல் விட்டு விடுவீங்களோ அப்படிங்கிற பயம் மட்டும் என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால், நான் பார்க்கக்கூடிய இதே வேதனையை நீங்கள் பார்க்கும்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சிருப்பேன். ஆனால் என்னை தடுக்கிறது, நான் அந்த துவாவை செய்வேன், அல்லாஹும் உங்களுக்கு காட்டுவான். நீங்க வேதனையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பிறகு எந்த ஜனாசாவையும் கொண்டு போய் கபரில் அடக்கம் செய்ய மாட்டீங்க. அந்த அளவுக்கு கபருடைய வேதனைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மீனானவர்களே, சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால், இன்னல் கபர் ரௌதத்தும் ரியாதுல் ஜன்னா, நிச்சயமாக கபர் ஒன்று சுவர்க்க பூஞ்சோலையாக இருக்கும், அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நார், அல்லது நரக படுகொலையாக இருக்கும். மேலானவர்களே, கபர் ஒன்றுதான், ஒன்று சொர்க்க பூஞ்சோலியாக இருக்கும் அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கும். இது ரெண்டும் அமைத்துக் கொள்வது எங்களுடைய வாழ்க்கையுடைய ஸ்டைல் தான். யார் அல்லாஹுக்கு ரசூலுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்தோமோ சத்தியமாக ரௌதத்தும் மிர்யாது ஜன்னா, அந்த சொர்க்க பூங்காவில் ரபுல் ஆலமீன் நம்மளை தூங்க வைத்து அழகு பார்ப்பான். அன்றைய நாள் நம் கனவுமில் அரோஸ், அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹுக்கு ரசூலுக்கு அடிப்படைந்து வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய கபரை அல்லாஹா சுபஹானஹு தாலா கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், ஜனாசா கபரில் கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், நம் கனவுமில் அரோஸ், ஒரு புது மாப்பிள்ளை உறங்குறது மாதிரி சந்தோஷமாக தூங்கு என்பதாக அல்லாஹுடைய புறத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய வார்த்தை. காரணம், இவர் ஒரு நல்ல மனிதர். மேலானவர்களே, அப்பேற்பட்ட நல்ல மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய கபருடைய அந்த சிந்தனைகள் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சங்கியானவர்களே, தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுகை எவ்வளவு முக்கியம், தொழுகையில நாம் எந்தொன்றும் சொல்ல முடியாது, யார் கூப்பிட்டாலும் பதில் சொல்ல முடியாது, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் தொழுகை. அல்லாஹோட நேரடியாக பேசக்கூடிய வார்த்தை தொழுகை. இந்த தொழுகைக்குள்ளேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துன துஆவில் ஓதுவார்கள் இல்லையா, அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர், யா அல்லாஹ் கபருடைய வேதனை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. அத்தஹியாத்துல இதெல்லாம் ஓதி முடிச்சிருந்தான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அப்ப ஏன் தொழுகைக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபருடைய வேதனை விட்டு துவா கேட்கிறாங்க? சங்கியானவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய கடினமான ஒரு வாழ்க்கையை கபருடைய வாழ்க்கையாக வைத்திருக்கின்றான். யாருக்கு கபருடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையுமோ, வெற்றிகரமாக அமையுமோ, சிராத்தாக இருக்கட்டும், மீசானாக இருக்கட்டும், மஹ்ஷராக இருக்கட்டும், அல்லாஹு தஆலா அத்தனை வாழ்க்கையும் வெற்றி அடைய செய்வான். யாருடைய கபருடைய வாழ்க்கை தோல்வியாகுமோ சங்கியானவர்களே, அடுத்த மூணு வாழ்க்கைகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தோல்வியுட செய்வான். எனவே எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ரப்பல் ஆலமீன் நமக்கு வெற்றியான வாழ்க்கையாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அமைத்து தந்துள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.